இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங் லிப்ஸ் நன்றியை சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா செமி பட்டியலா பேண்ட் வெட்டும் பயிற்சிக்குள்ளே சொல்ல போகிறோம். இது எல்லாமே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். செமி பட்டியலா பேண்ட் வெட்டும் அளவுகளை வந்து இப்போ சொல்ல போகிறேன். உயரம் 38, ஜெஸ்ட் 37, இடுப்பு 21, கால் லூஸ் வந்து 5.5, பட்டி வந்து பார்த்தீங்கன்னா கீழே 8, கீழே வந்து 10, அகலம் வந்து 12.5, டபிள்யூ வந்து 21, சைடில் 8 வச்சுட்டு கீழே வந்து பாட்டம் வந்து 5.5 வச்சா போதும். இப்போ இந்த மாதிரில செமி பட்டியலாம் இந்த மாதிரி முறையில் வந்து சைடில் 1.5 வச்சு நான் அட்டவணையில் இருக்கிற மாதிரியே தான் இப்போ வெட்ட போகிறேன். எல்லாருமே அந்த அட்டவணையை இதில் பார்த்துங்க. சி 37 உள்ள பாடி அளவுக்கு எந்த அளவு இருக்கோ அந்த பட்டியை பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த முறையில் வந்து இப்போ பார்த்து நீங்கள் வெட்டுறதுக்கு இது சௌரியமாக இருக்கும். எல்லாருமே அந்த கால் வெட்டுவதை கடைசி வரைக்கும் பாருங்கள். உயரம் 38, 38 8 இன்ச் மைனஸ் பண்ணிக்கிறோம். 8 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு 30 இன்ச் வைக்க போகிறேன். 30 இன்ச் வைக்கிறது மாதிரி இந்த 1/2 கோடு போட்டுக்குவோம். மேலே வந்து ஒரு 1/2 கோடு போட்டுக்குவோம். 1/2 கோடு போட்டேன். இப்போ வந்து மேலே வந்து டபுள்யூ 21 வைக்கிறோம். 21 இங்கே வச்சுருவோம். 21 இங்கே வச்சுட்டேன், இங்கே 21 வச்சுட்டேன். எழுதிடுவோம். இப்போ 21 எழுதிட்டேன், 21 எழுதிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 8 இன்ச் வைக்கணும். 8 இன்ச் மார்க் பண்ணிட்டேன், 8 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். இப்போ கால் லூஸ் வந்து 5.5 வைக்கணும். 5.5 நான் கரெக்டாக வச்சுட்டேன். எக்ஸ்ட்ரா 1 இன்ச் தையலுக்காக இப்போ இது செமி பட்டியலாக வெட்ட போகிறோம். ஒரு இன்ச் வந்து உள்ளே வச்சுருக்கேன். இப்போ வரைகிறத எல்லாரும் பாருங்க, வரைஞ்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு முன்னு கரெக்டாக நான் கவர் தட்டு எடுப்பேன். இந்த இடத்துல வந்து வளைவாக வச்சு வெட்டணும். வளைவுங்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்க, இந்த இடத்துல ஒரு 3/4 இன்ச் கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு அழகாக அந்த இடத்துல பெண்டு பண்ணிடுவேன். பெண்டு பண்ணிவிட்டு செமி பட்டியலாக வெட்டிடுவோம். இதில் கரெக்டாக இந்த இடத்துல ரவுண்டு அழகாக அந்த ரவுண்டை வந்து அழகாக அப்படி கொண்டு போய் வச்சுக்கோங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து துணி நான் வச்சுருப்பேன். எக்ஸ்ட்ரா வந்து துணி வந்து லூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். எல்லாமே வரைஞ்சிட்டேன், கம்ப்ளீட்டாக வரைஞ்சிட்டேன். இப்போ வெட்டப்பாரு, வெட்டுறதை எல்லோரும் பாருங்கள். கால் வந்து டிராயிங் போடப்பட்டது. இப்போ வந்து இங்கே வந்து 1/2 எக்ஸ்ட்ரா நான் வச்சுருக்கேன். கால் வெட்டப்பட்டது. இப்போ அர்க்காத் கால் வந்து இங்கே அர்க்காத் பண்ணிடுவோம். அர்க்காத் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த இடத்துல ப்ளே பண்ணி ரவுண்ட் எடுக்க போகிறேன். இப்போ வந்து அட்டவணையில் இருக்கிற மாதிரி தான் நான் வெட்டிட்டுருக்கேன். நம்ம வரைஞ்சிட்டேன் செமி பட்டியலாம். கால் லூஸ் இங்கே இருக்குது. இந்த கால் லூஸுக்கு தகுந்த மாதிரி அழகாக கொண்டு போயிருங்க. இப்போ இந்த தையல் தான் தப்பாங்க, உள்ளே துணி இருக்கும். இப்போ வந்து ப்ளே பண்ணி எல்லாம் பார்த்துட்டோம். இந்த இடத்துல இதை வச்சுருவாங்க. இப்போ எல்லாமே பந்தல் ரவுண்ட் எடுத்துட்டேன், எல்லாமே பார்த்துக்கிங்க. வந்து ரவுண்டு பார்த்துங்க. இங்கேருந்து 8 இன்ச் இருக்கணும். 8 இன்ச் கரெக்டாக இருக்கான்னு ஒரு செக்கிங் பண்ணிடுவோம். கரெக்டாக இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. தச்ச உடனே கரெக்டாக வந்துடும். இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது, கோடு போய் சேர்ந்துருச்சு. கோடு சரியாக தெரிய மாட்டேது, அதனால் அழகாக வளைச்சி போடுறேன். அழுத்தி போடணுங்கிறதுக்காக போடுறேன், இல்லைன்னா கோடு தெரிய மாட்டேங்குது. இதில்
பின்னாடி இப்படி திருப்பி காமிச்சா ஓரளவுக்கு ஃப்ரீயாக நல்லா தெரியும். அதனால் பின்னாடி திருப்பி காட்டுறேன். எந்த அளவுக்கு பெண்டு பண்ணியிருக்குங்கிறது தெரியும். பெண்டு பாருங்க, கரெக்டாக இந்த இடத்துல பெண்டு இப்படி அழகாக வந்திருக்கும். இந்த இடத்துல ப்ளே பண்ணி ரவுண்டு வந்திருக்கும். எல்லாமே பர்ஃபெக்டாக போட்டிருக்கும். இது செமிப்பட்டியில் பார்த்துருக்கோம். இப்போ வந்து பட்டி வெட்டுவதை எல்லோரும் கவனிக்கும். இப்போ பட்டியோட அகலம் நீளம் அகலம் வந்து 12.5 வச்சுட்டேன். நீளம் வந்து 10 வச்சுட்டேன். 10 வச்சு மார்க் பண்ணிட்டேன். இப்போ எல்லாமே வரைஞ்சி இப்போ பட்டி வெட்டுறது ரொம்ப ஈஸி. இது 10 இன்ச் நேராக வந்து கோடு போடப்பட்டது. வந்து கீழே வந்து அரைஞ்சி அவங்க கோடு போடுவாங்க. அந்த அரைஞ்சி வந்து ப்ளூ கலரில் போடுறேன். தெரியா கோடு தெரிய மாட்டேங்குது. இப்போ 1.5 இன்ச் வந்து இந்த இடத்துல வந்து அவங்க தப்பாங்க. 1.5 இன்ச் நாலாவதாக 1.5 இன்ச் வச்சுட்டேன். இப்போ அக்காத் பண்ணிடுவோம். இங்கே ஒரு அக்காத் பண்ணிடுவோம். பட்டி பாருங்கள், புல் பட்டி பாருங்கள், ஃபுல்லாக விரித்து காமிக்கிறோம்ங்க. நல்லா குட்டி பட்டி வந்து ஃபுல்லாக விரித்து காமிச்சிட்டேன். பட்டி பாருங்கள், 12.5 25 இருக்கணும். 25 கரெக்டாக இருக்கும். 25 கரெக்டாக இருக்குது. எல்லாமே பக்காவாக இருக்குது. இந்த இது 10 கரெக்டாக இருக்குது. உள்ளே தச்ச உடனே 8 ஃபினிஷிங் கரெக்டாக வரும். இப்போ எல்லாமே வச்சுட்டா பட்டி வச்சு காட்ட போகிறேன். பட்டி வந்து இப்போ இதில் வச்சு காட்ட போகிறோம். எல்லோரும் பாருங்கள். இந்த இடத்துல பட்டியெல்லாம் வைக்கப்பட்டது. பட்டியும் ஜாயின் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ உயரம் பார்த்தீங்கன்னா இங்கே தச்சது போக நம்மளுக்கு வந்து 38 இருக்கணும். இங்கே பட்டி இந்த இதோட பட்டி முடிஞ்சு பட்டியை வந்து இவ்வளோ தடவை மடிச்சிருவாங்க. கால் இதெல்லாம் மடிக்கப்படுகிறது. இந்த பட்டியும் மேலே மடிச்சிருவாங்க. இப்போ 38 இன்ச் உயரம் இருக்கணும். 38 இன்ச் உயரம் இருக்கான்னு பார்த்துருவோம். 38 இன்ச் கரெக்டாக இருக்குது. 38 இன்ச் உயரம் பர்ஃபெக்டாக இருக்குது. 8 இன்ச் மைனஸ் போவோம். 38 இன்ச் கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல ஃப்ளீட் வச்சுருவாங்க. 1, 2, 3, 4, 5 ஃப்ளீட் வச்சுருவாங்க. ஃப்ளீட்டுகள் இங்கே வைக்கப்படும். எல்லாமே பாருங்கள், செமிப்பட்டியெல்லாம் எப்படி வெட்டியிருக்காங்க. செமிப்பட்டியெல்லாம் இப்போ வெட்டியிருக்கோம். இது மாதிரி நீங்கள் வெட்டி தைக்கணும்னு நினைங்க. இது வந்து கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது மாதிரி வெட்டி தைச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதனால் எல்லாருமே இதை பார்த்த 38 இன்ச் உயரம் C37 வந்தால் இந்த மாதிரியே வெட்டி தைச்சி பாருங்கள், அழகாக இருக்கும். அதனால் எல்லாருமே இந்த முறையில் வெட்டி பாருங்கள், அழகாக இருக்கும். இது எல்லாமே இந்த தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து இந்த கட்டிங்கை பார்த்து இந்த இடத்துல பெண்டு வச்சு வெட்டினா அழகாக இருக்கும். எதுக்குனாக்க இந்த இடத்துல இசிறதுக்காக நான் வச்சுருக்கேன். கால் வந்து பிடிக்காமல் இருக்கும். அழகாக இந்த இடத்துல இது வந்து ஜாயின் பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா அழகாக இந்த இடத்துல பட்டி வந்து இசிஞ்சு கொடுக்கும். இந்த இடத்துல இசிஞ்சு கொடுக்கறதுக்காக நான் பெண்டு பண்ணியிருக்கேன். எல்லாருமே இந்த முறையில் வெட்டுவோம். இந்த மாதிரி பெண்டு வச்சு, இது லேட்டஸ்ட் மாடல். இது வந்து பெண்டு வந்து அழகாக வரும்போது கால் வந்து அற்புதமாக இருக்கும். கீழே பிடிக்காமல் இருக்கும், அழகாக இருக்கும். அதனால் இந்த முறையில் வெட்டி இந்த முறையில் சிறந்த முறைன்னு சொல்கிறேன். இது மாதிரியே வெட்டி தச்சு பாருங்கள். இப்போ தச்சு டெமோ காட்ட போகிறேன். டெமோ வரும் வரை காத்திருங்கள்.
இது பார்த்து அனைத்து உள்ளங்களுக்கும் கடைசி வரைக்கும் பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம வந்து வெட்டு முறை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி எல்லாமே வெட்டு முறையில காமிச்சேன். அதுவும் சுடிதார் அட்டவணை பிரகாரம் நம்ம வெட்டினோம். காலில் வந்து சுடிதார் அட்டவணை பிரகாரம் தான் வெட்டியிருக்கோம். இப்போ வெட்டி அது தச்சு டெமோ வந்திருக்கு. டெமோவும் நீங்கள் பார்க்க போறீங்க. இப்போ பாருங்க, இப்போ இது வந்து பேக்கில் செமிப்பட்டியெல்லாம் நான் காமிக்கிறேன். பாருங்க கால் வந்து அழகாக செமிப்பட்டாரு. கீழே பாருங்க கரெக்டாக போய் நம்ம மேட்ச் ஆகும். இதுவும் பாருங்க கரெக்டாக கால் போய் மேட்ச் ஆகும். எல்லாமே பாருங்க இந்த செமிப்பட்டையில எப்படி அந்த ஷேப் இருக்குமோ அந்த மாதிரி அழகாக போயிருக்கும். அதுமாதிரி கால் லூஸ் பாருங்க கரெக்டாக கம்ப்ளீட்டாக வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி தான் இருக்கும். எல்லாமே என்னுடைய இது வந்து ஸ்பாஞ்ச் இருக்கும். கால் லூஸ் வந்து கரெக்டாக எல்லாமே வந்து ஷார்ப்பாக தான் இப்படி வச்சிருப்பாங்க. கரெக்டாக ஷார்ப்பாக வச்சிருப்பாங்க. கால் லூஸ் 5.75 கரெக்டாக இருக்கும். எது வந்து எந்த வகையான விஷயமும் தப்பாது. இதுவும் பாருங்க கரெக்டாக அந்த கால் வந்து உருண்டையாக செமிப்பட்டையில என்ன ஷேப்பில் இருக்கோ அது மாதிரி தான் அழகாக போகும். எல்லாமே நம்ம வச்சுட்டோம். இதுவும் அதுவும் அதே மாதிரி பார்த்துட்டீங்க. இப்போ வந்து ஃப்ரெண்டில் காட்ட போகிறேன். இது பேக் காமிச்சேன், இப்போ ஃப்ரெண்டு காட்ட போகிறேன். ஃப்ரெண்டில் பாருங்கள், எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நாடா வாங்கி போகணுன்னு ஆசைப்படுவீங்க. நாடா இப்போ ஃப்ரெண்டில் பாருங்கள் கரெக்டாக அந்த 8 இன்ச் தான் இருக்கணும். பட்டி 8 இன்ச் என்னுடைய ஃபார்முலாவில் என்ன இருக்கோ அதுதான் 8 இன்ச் தான் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கவே இருக்காது. 8 இங்கே இருக்கும். கரெக்டாக அந்த இடத்துல வந்து ரவுண்டு கொடுத்துருப்பேன். நான் ரவுண்டு வந்து 8.5 தச்சவொன்னா 8 கரெக்டாக இருக்கும். எல்லாமே கரெக்டாக 8.5 பர்ஃபெக்டாக இருக்கும். எதுவுமே தப்பாது. இப்போ உயரமும் நான் கரெக்டாக அளந்து பார்த்துருப்பேன். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அதுமாதிரி நாடா பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமரை வந்து இன்னும் மகிழ்விக்கணும்னா நீங்கள் நான் வெளில நாடா போட்டு தைக்கவே கூடாது. துணி இதிலே இருந்தால் அழகாக இது தச்சு நீங்கள் நாடா போட்டிங்கன்னா அந்த இடத்துல பிசுகாகி எப்போ பார்த்தாலும் துணி வந்து நல்லா இல்லாமல் போயிடும். இப்போ நாடா நான் பாருங்கள் இதிலேயே போட்டு ஒரு போ போட்டிருக்கேன். அந்த சுடிதாரில் போவோட போட்டாங்கன்னாக்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து கடையில் நம்மளாக யோசனை பண்ணி நம்மளாக தைக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் நான் வாடிக்கையாளர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளருக்கு பெரிய ஆனந்தம் ஆயிரும். இப்படி கூட வந்து காலில் வந்து இப்படி கூட பண்ணலாமா? பெரும்பாலும் கடையில் நான் பார்த்துருக்கேன் அந்த நாடா வாங்கி சுடிதார் நாடா வாங்கி தான் தைக்கிறாங்க. அது அவ்வளோ சுலபம் எனக்கு சாத்தியப்படாது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடிமேடில் கூட அப்படி தான் பண்ணுறாங்க. அது மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி துணியிலேயே இதை தச்சு இந்த மாதிரி போ போட்டு நீ கொடுத்து பாருங்க. அந்த வாடிக்கையாளருக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா சுடிதார் போடும்போது இந்த நாடாவும் வெளியே தெரிஞ்சால் கூட அசிங்கம் அவ்வளோ தூரம் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. வெளியே வந்து நாடா வெளியே வந்தால் கூட பார்க்கறதுக்கு அற்புதமாக இருக்கும். ஏன்னா இந்த துணியோடு சார்ந்து இருக்கிறதுனால இது அழகாக இருக்கும். அதனால எல்லாருமே இந்த மாதிரி நாடாவை மாற்றுங்க. நாடா வந்து பாவாடை நாடாவோ இல்லை சுடிதார் நாடாவோ வாங்கி போகிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி நாடாவை போட்டு இன்னும் இதுவும் கடையில் நடக்கக்கூடிய ரகசியம் தான். இப்படி தச்சாலும் ஒவ்வொரு இன்னொரு கடைக்காரங்க வேற மாதிரி தச்சா நம்ம இப்படி தச்சு பார்த்தாலும் இதனாலேயும் வாடிக்கையாளர் நம்மகிட்ட அதிகமாக வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்து பார்த்து பண்ண வாடிக்கையாளர்கள் நம்மகிட்ட எப்பவுமே இருப்பாங்க. 365 நாள் நம்மகிட்ட எப்பவுமே தீபாவளி மாதிரியே வேலைகள் இருக்கும். அதனால எல்லாருமே இது மாதிரி நீங்கள் வெட்டி இது மாதிரியே தச்சு பாருங்க. உங்க கடை எப்பவுமே சிறப்பித்து பேசப்படும். இது எல்லாருமே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் உங்களை வருமானம் வர்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பேன். உங்களுக்கு பெருசாக பெண்கள் வந்து இதில் பேசப்படுவீர்கள். பெருசாக பெண்கள் வந்து நிச்சயமாக இதில் பேசப்படுவீர்கள். அதே மாதிரி தையல் தொழிலுக்கு அத்தனை பேரும் பெருசாக பேசப்படுற மாதிரி தான் என்னுடைய வீடியோ இருக்கும். அதனால இது வரைக்கும் பார்த்த அனைத்து உடம்புக்கு திருப்பி நன்றி சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது தெரிஞ்சவங்களுக்கு அவ்வளோ பேருக்கு பகிர்ந்து விடுங்க. பகிர்ந்தால் அவர்களும் வாழப்படுவார்கள், நீங்களும் வாழப்படுவீர்கள், எல்லோரும் சேர்ந்து நானும் வாழப்பட்டு இந்த கலையும் வாழும், தையல் கலையும் வாழப்படும். அதனால வாழ்க தையலகம், வளர்க்க தையல்களை சொல்லிட்டு என்னுடைய குருநாதருக்கு வேதாந்தர மகிழ்ச்சிக்கு எவ்வளவு பெருமையும், வேதாந்தர மகிழ்ச்சிக்கு முருகப்பெருமானுக்கு தான் எவ்வளவு பெருமைகள். அவரை ஆனந்தப்படுத்துவோம். அவரை எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கு. அவர் நினைச்சா எல்லாம் குரு பார்வைப்பட்டால் பெருசா நம்ம பேசப்பட்டுருவோம். அதனால குரு பார்வையும் உங்களுடைய இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுடைய விஷயங்களும் எனக்கு சேர்ந்தால் நான் இன்னும் இன்னொரு உச்சத்துக்கு செல்வதற்கு இது உதவியா இருக்கும். இது முற்றிலும் புதுமை. என்னுடைய அனுபவத்தில் 32 வருட அனுபவத்தில் கண்ட உண்மையெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். எப்பவுமே உண்மைக்கு பலம் ஜாஸ்தி. அதனால எல்லாரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உள்ளங்களுக்கு திருப்பி நன்றி சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.